தொடர்ந்து ஒரு 3 நாட்களாக நாமளும் ஊடகத்துறையில் பார்க்குறோம், செய்திகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த சமகர சிக்ஷா இங்கே இந்த ஒருங்கிணைந்த கல்வியின் மூலமாக ஒவ்வொரு வருஷமும் அதற்கான நிதியை 60% நிதியை ஒன்றிய அரசு வழங்கி கொண்டிருந்தது. இந்த ஆண்டுக்கான நிதி என்பது 2152 கோடி, அதோட முதல் தவணை 573 கோடி ரூபாய் ஜூன் மாதம் வழங்க வேண்டும். இதுவரைக்கும் வழங்காமல் இருக்கின்றது. இதனால் கேள்விக்குறியாக போது எது என்று பார்த்தால், பிள்ளைகளுடைய கல்வி தரமும், அதே போன்று ஏறத்தாழ ஒரு 15,000 மேற்பட்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் மாதம் மாதம் வாங்கின்ற, இது சார்ந்து இந்த ஸ்கீமில் பணியாற்றக்கூடிய ஆசிரியருடைய சம்பளம் வாங்குகிற நிலையும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கின்ற பணியை இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலோடு இதுவரைக்கும் 2 முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நம்முடைய மாண்புக்கு அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் அவருடைய இல்லத்திலே போய் சந்தித்தோம். சந்தித்து எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். சரி, நாங்கள் பார்க்குறோம், சொல்கிறோம் என்று சொன்னவர் மீண்டும் இந்த முறை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் நேரடியாக போய் அவரை பார்க்க சொன்னார்கள். போய் பார்த்தோம். இன்னும் இதற்கான நிதியை நீங்கள் இன்னும் வழங்காமல் இருக்கின்றீர்களே என்று சொல்லும் பொழுது, வழங்குவது ஒன்றும் பெரியதல்ல. இப்போ கூட நீங்கள் என்இபியில் சார்ந்திருக்கின்ற அந்த பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் என்இபி சார்ந்து அதை செயல்படுத்தி இப்போ கையெழுத்து போட்டு கொடுங்க, இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் செகண்ட், ஒரு ஹாஃப் அன் அவர் உங்களுக்கு பணத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் என்று தான் எல்லா எம்பிக்கு முன்னாடியுமே சொன்னார்கள் அவர்கள். அப்போ நாங்கள் சொன்னோம், இல்லைங்க, இது எங்களுக்காக சில ஏற்புடைய இல்லாத ஒரு கருத்துக்கள் வந்து என்இபியில் இருக்குது, அதை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று இந்த மும்மொழி கொள்கையை பற்றி சொன்னோம். 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்டில் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் வைக்கின்றதை பற்றி சொன்னோம். 6ஆம் வகுப்பிலிருந்தே குலக்கல்வி திட்டத்தை மறைமுகமாக கொண்டு வரதை சொன்னோம். மும்மொழி கொள்கை என்று வரும்போது இந்தியம் சமஸ்கிருதத்தையும் எப்படியெல்லாம் உள்ளே புகுத்துறாங்களோ அதையெல்லாம் எடுத்து நாங்கள் சொன்னபோது கூட, இல்லை நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வைத்து விட்டார். ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள் பலமுறை கடிதம் எழுதியிருக்கிறார்கள், அவருடைய துறை சார்ந்திருக்கிற செக்ரட்டரிட்ட பேசியிருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க சைட்லேருந்து என்ன வருதுன்னா, ஒன்றும் அவங்க பெருசாக கொடுக்குற மாதிரி தெரியலங்க, நீங்கள் என்இபியை ஒத்துக்கிட்டாதாங்க என்கின்ற ஒரு நிலை தான் இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்றது. இதே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்காவில் இருந்தாலும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு என்ன அப்டேட் இருக்குது, என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது நடக்கிற விஷயத்தையும் அவரோடு நாம் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். கண்டிப்பாக முதலமைச்சர் எங்களுக்கு என்ன வழிகாட்டுகிறாரோ அதன் சார்ந்து எங்களுடைய நடவடிக்கை கண்டிப்பாக நம்முடைய மாண்பை பொருந்திய ஆளுநர்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள், இதுவரைக்கும் ஒரு 180 தொகுதிகளுக்கு நான் நேரடியாக சென்று ஆய்வுகள் செய்திருக்கேன். அது கல்வி பள்ளியாக இருந்தாலும் சரி, சிஓ ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, அதிகப்படியாக நான் சென்றது அங்கே இருக்கின்ற நூலகத்துக்கு தான் சென்றிருக்கின்றேன். அந்த நூலகத்துக்கு செல்லும்பொழுது அதிகப்படியாக இளைய சமுதாயம் அங்கே உட்காந்து எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில 1-2 குழந்தைகள் யூபிஎஸ்சிக்கு பண்ணுறாங்க, ஆனால் அதிகப்படியாக டிஎன்பிஎஸ்சிக்கு தங்களை தயார் செய்து இருக்கின்ற பிள்ளைகளை நான் பார்க்கும்பொழுது அவங்கள்ட்ட நான் கேட்பேன், புக்ஸ் உங்களுக்கு வந்து போதுமான புத்தகங்கள் இருக்கின்றதா, உங்களுக்கு அதிகப்படியாக புக்ஸ் எதுவும் தேவைப்படுகின்றதா என்று சொல்லும்போது, சார் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய நம்முடைய மாநில அரசாங்கத்துடைய இந்த புத்தகங்கள் அதிகமாக எங்களுக்கு இருக்கின்றது, இன்னும் 2 செட்டு கொடுத்தா எங்களுக்கு பெருமையாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லும்பொழுது, எங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டோடையம்மா கேட்குறீங்க அப்படின்னா, ஆமாம் சார், 6 to 12 ஸ்டேட் கவர்மெண்ட்டோட புக்ஸ் எங்களுக்கு இருந்துச்சுன்னா எல்லா புக்ஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு எதனாலம்மா அதே மையமாக அதை ஏன் கேட்குறீங்க, மற்ற புக்ஸ்லாம் இல்லையாங்கும்போது, சார் அதிகப்படியாக டிஎன்பிஎஸ்சியில் எந்த கேள்விகள் வந்து எதை சார்ந்து கேட்குறாங்கங்களா, 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு சார்ந்து நம்முடைய மாநில புத்தக அந்த சப்ஜெக்ட்லேருந்து தான் கேட்குறாங்க. எங்களது மட்டும் இல்லை, ஈவன் யூபிஎஸ்சிக்கு தயாராகிற பிள்ளைங்களே கேட்குறது பார்த்தீங்கன்னா, மாநில புத்தகம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார், அது லக்ஷ்மிகாந்த் போன்ற புத்தகங்கள் தேவைப்படுகின்றது பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு, ஆனால் அதை சார்ந்து மாநிலம் சார்ந்திருக்கின்ற புத்தகம் தான் இன்னும்களுக்கு பேர் உதவியாக இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது, இங்கேயே நம்முடைய மாண்புமிகு பொருந்திய ஆளுநருடைய கருத்தை கான்ட்ராடிக்ட் ஆகுது. அதனால் அவர் தமிழ்நாட்டில் இருக்கின்ற, ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் பெருமையோடு சொல்லுவேன், வேறு அட்பார் வித்த சிபிஎஸ்சி சிலபஸ், சிபிஎஸ்சியில் என்ன இருக்கோ அதுக்கு, ஏன்னா நான் எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த சிலபஸ் வந்து நாளைக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு போட்டித் தேர்வுக்கு போகும்போது, ஐயோ நான் மாநில அரசு தானே படித்தேன், எனக்கு இதில் எப்படி எனக்கு இது வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்து விடக்கூடாது, அவனுக்கு அந்த அதுக்கு தகுந்தாப்பில் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்கின்ற விதமாக தான் எங்களுடைய சப்ஜெக்ட் இருக்குது. வேண்டுமென்றால் நம்முடைய ஆளுநர் நினைத்தால் அவரை அழைத்து கொண்டு நானே ஏதாச்சும் ஒரு நூலகத்துக்கு சர்ப்ரைஸாக நான் போகிறேன், அங்கே உட்காந்துருக்கின்ற அங்கே போட்டித் தேர்வுக்கு தயாராகிருக்கின்ற மாணவர்களிடம் நான் பேச வேணாம், அவரே பேசி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று